திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா? உடனே நம்ம ஜெயம் டிவியை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க. ஜேஎம் டிவி மற்றும் கைராசி என் கோபால்தாஸ் ஜுவல்லரி இணைந்து நடத்தும் கொலு கொண்டாட்டம் 2024 தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேடம் ரொம்ப அழகாக வந்து கொலு வச்சிருக்காங்க. ஸோ நம்ம அவங்கள்ட்ட தான் பேச போகிறோம். மேடம் வணக்கம், உங்கள் பேர் மேடம்? வணக்கம், ஸ்ரீரஞ்சினி ஜீவண்ணா. ஓகே சார், வணக்கம் சார், உங்கள் பேர் சார்? என் பேர் ஜீவண்ணா, நான் வந்து ரிட்டையர்டு பிஹெச்எல் இன்ஜினியர். ஸோ நாங்கள் வந்து இந்த இவங்க வந்து என்னோட பொண்ணு, என்னோட மாப்பிள்ள, வேற இவங்க சென்னை, அவங்க நேம் பத்மஜனனி ஒன்று, பரத்குமார். இவர் வந்து சமயக்கு இல்லை, இங்கே சென்னையில் இப்போ ஜஸ்ட் வந்தாங்க. ஸோ நான் முதல்ல வந்து நம்ம நிறுவனத்துக்கு, பாரம்பரிய நிறுவனமான கோபால்தாஸுக்கு நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள்லாம் நேட்டிவ் வந்து கும்பகோணம். ஆனால் கோபால்தாஸ் ரொம்ப எங்களுக்கு வந்து நிறைய நாங்கள் பிஸ்னஸ் அவங்களோட பண்ணியிருக்கோம். ரொம்ப அருமையான பாரம்பரியமான நினைக்கிறேன். ஸோ இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 15 வருஷமாக வச்சுக்கிட்டு இருக்கோம் குழுவை.
ஸோ இந்த குழுவில் வந்து இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்மீக பொம்மைகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டுப்பற்று சொல்லக்கூடிய பொம்மைகள், அப்புறம் கைமணி பொருள் உள்ள இந்த இந்த இது வந்து இது நரப்பாச்சி பொம்மைலாம் பார்த்தீங்கன்னா அவங்களே கிரியேட்டிவாக நல்லா பண்ணுவாங்க. அதுமாரி குழுவில் வந்து நிறைய பேர் ப்ரெசன்டேஷன் உறவினர்கள் சரி நல்ல ப்ரெசன்டேட் பண்ணுவாங்க, அதையும் வச்சாங்க. ஸோ இந்த இதில் வந்து இந்த பத்மாவதி அம்மனோட இந்த ஊஞ்சல் வந்து இவங்க மகளும் மருமகளும் பிரசன்ட் பண்ணது இந்த வருஷம், அதுமாரி இந்த கல்யாணத்தில் இது பண்ணது இவங்க பிரசன்ட் பண்ணாங்க. ஸோ இதை மாதிரி ஒரு குழு வந்து நல்லபடியாக வச்சுருக்கோம். அதேமாதிரி இந்த அம்மன் வந்து எங்களுக்கு கும்பிடக்கூடிய தர்ணேந்து பத்மாவதி அம்மன் பேர். இது வந்து ரெண்டு குத்து விளக்குலேயே அம்மன் மாரி இதுமாரி என்னோடய மிஸ்ஸஸ் தான் கிரியேட்டிவாக பண்ணிட்டுருக்காங்க. அந்த மாதிரி அதேமாரி ஒவ்வொருமே ஒரு கான்செப்ட் பண்ணிட்டுருக்கோம். ஆமாம், இந்த ஒரு கான்செப்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு வருஷமும் ஒரு கான்செப்ட் பண்ணும்போது ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா இங்கே தஞ்சாவூர் பெரிய கோயில் பண்ணோம், அடுத்த வருஷம் நம்ம திருச்சி மலைக்கோட்டை பண்ணோம், திருவண்ணாமலை கோயில் பண்ணோம், வேலூரில் உள்ள கோல்டன் டெம்பிள் பண்ணோம், அதுமாரி எங்களோட பீகாரில் உள்ள மகாவீர் மந்திரங்களை பண்ணோம். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாளும் அரங்கம்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டில் ஆண்டாள் வந்து பிறந்ததுலேருந்து வளர்ந்து பெருமாளை கல்யாணம் பண்ணுற வரைக்கும் உள்ள கோலங்கள்லேருந்து இவங்க கம்ப்ளீட்டாக எம்எஸ்எஸ்ஸாக எல்லாமே பொம்மைக்கு அலங்காரம் பண்ணுறதுலேருந்து அந்த நகை அலங்காரம்லேருந்து தலை அலங்காரம் எல்லாமே செஞ்சு நல்ல ஒரு கிரியேட்டிவாக பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் எப்படி வந்துச்சுன்னா இவங்களோட நண்பர் வந்து சரண்யா உரையின்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கம் இருக்காங்க, அவங்க வந்து ஆண்டாளும் அரங்கனை பற்றி ஒரு எஃப்எம் ரீடரில் ப்ரீச் பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்பார்க் ஆகி சரி இந்த வருஷம் ஆண்டாளும் அரங்கன்னு சொல்லி வச்சாங்க. ஸோ இந்த விதத்தில் நான் வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன், வந்த விசிட்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன், ரொம்ப நன்றி. ஓகே சார், ஸோ ரொம்ப அருமையாக ஒவ்வொரு டீட்டெயிலாக வந்து சொன்னீங்க. அம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா. நவராத்திரி குழு எங்கிறது ரொம்ப பாரம்பரியமாக செய்துட்டு இருக்கிறோம். அம்மா வீட்டில் ரொம்ப கிராண்டாக வைப்பாங்க, மாமியார் வீட்லேயும் வைப்பாங்க. நான் இங்கே வந்து இந்த வீடு கட்டி இந்த 15 வருஷமாக இங்கே நான் வச்சிட்ருக்கிறேன். ஒவ்வொரு தீமு ஸ்ரீபுரம் கோல்டன் டெம்பிளுக்கு ஸ்னேகிதியில் டாப் 10 வந்தேன் திருச்சியில். அதுமாரி வருஷம் வருவாங்க, இந்த வருஷம்தான் கோபால்தாஸ் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. ஓகே மேம், ஸோ ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஸோ எங்களோட ஜேஎம்பி டீம் சார்பாகவும் சரி, ஸோ கைராசி என் கோபால்தாஸ் சார்பாக நாங்கள் வந்து உங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.